வணக்கம் நண்பர்களே. 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன. கடந்த 2019 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெற்ற வெற்றியை போல ஆளும் கட்சியான திமுக இந்த முறையும் சாதிக்குமா அல்லது வட தமிழகத்தில் பாமக தமது செல்வாக்கை காட்டுமா என்பது பெரும் எதிர்பார்ப்பாகும். செங்கல்பட்டு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, தென்காசி, கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி, விழுப்புரம், காஞ்சிபுரம், வேலூர் ஆகிய 9 மாவட்டங்களை தவிர்த்து எஞ்சி 27 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள் 2 கட்டங்களாக 2019 ஆண்டு டிசம்பர் 27-30 ஆகிய தேதிகளில் நடைபெற்றன. அப்போது அதிமுக அணியில் பாமக, பாஜக, தமாக ஆகியவை இடம்பெற்றிருந்தன. திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ், இடதுசாரிகள், மதிமுக, விசிக, முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்டவை இடம்பெற்றிருந்தன. அந்த தேர்தல் பதிவான வாக்குகள் 2020 ஆண்டு ஜனவரி 2 தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கொரோனா பரவல் உள்ளிட்டவைகளால் 9 மாவட்ட உள்ளாட்சி தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த 9 மாவட்டங்களிலும் 2 கட்டங்களாக அக்டோபர் 6-9 ஆகிய தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இந்த முறை அதிமுக அணியில் இருந்து பாமக விலகி தனித்து போட்டியிட்டது. அதே போல் சட்டசபை தேர்தலில் தினகரனின் அமமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தேமுதிகவும் தனித்து போட்டியிட்டது. ஆகவே இந்த முறை அதிமுகவின் இரட்டை தலைமையால் உள்ளாட்சி தேர்தலில் கடந்த முறை போலவே அதிமுக கணிசமான இடங்களை பெறுமா என்பது கேள்விக்குறியாகவும் உள்ளது. ஏனெனில் தற்போது தேர்தல் நடைபெற்ற 9 மாவட்டங்களில் 7 மாவட்டங்கள் வட தமிழகத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த 7 மாவட்டங்களில் பாமகவின் செல்வாக்கு அதிகம். ஆனால் அதிமுகவில் இருந்து விலகி பாமக தனித்து போட்டியிட்டது. இதனால் அதிமுக பாமக பெறப்போகும் இடங்களின் எண்ணிக்கை பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம் யார் அதிக இடங்களை பெறப்போகிறார்கள் என்பதை. மேலும் இது போன்ற செய்திகள் தெரிந்து கொள்ள நம் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.